நம்முடைய தமிழ்நாட்டின் அரசு மருத்துவமனைகளில் 10 முதல் 13% வரையிலான நோயாளிகள் முதியவர்களாக வந்து மருத்துவ சேவை பெறுகிறார்கள். அவர்களுக்கும் இது பெரிய அளவில் ஏற்கனவே இருக்கிற மருத்துவர்களோடு செவிலியர்களோடு இவர்களும் சேர்ந்து சேவை செய்யும் பட்சத்தில் கூடுதல் மருத்துவ சேவையும் கூடுதல் கவனிப்பும் கிடைக்கும் முதியோர்களுக்கு. இப்படி பல வகைகளில் இந்த பயிற்சி படிப்பு என்பது பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் தமிழக அரசின் சார்பில் ஒரு 4000 முதியோர் பராமரிப்பு சேவை உதவியாளர் பயிற்சி படிப்பு முடித்தவர்கள் வெளியில் வருவார்கள். இந்த 4000 பேருக்கும் நிச்சயமாக வேலை வாய்ப்புகளும் உறுதிப்படுத்தப்படும் என்கின்ற வகையில் இந்த திட்டம் இன்றைக்கு இங்கே முறையாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேசிய முதியோர் மருத்துவ மையத்தில் சர்வதேச முதியோர் தினத்தை முன்னிட்டு இங்கே சிகிச்சை பெறுகிற முதியோர்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கிறது. கேரம்போர்டு, பல்லாங்குழி, புத்தகம் வாசிப்பு போன்ற பல்வேறு போட்டிகளை நடத்தி அதில் இங்கே மருத்துவ சேவை பெற்று வருகிற முதியோரையும் பங்கேற்க செய்து அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறு சிறு பரிசுகளும் தற்போது தந்து அவர்களை ஊக்கப்படுத்தியும் உற்சாகப்படுத்தியும் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த மருத்துவ மையம் என்பது ஒரு இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலும் முதியோர்களுக்கு மருத்துவ சேவையாற்றும் ஒரு சிறந்த மையமாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 36 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கிறது. பொதுவாக இந்த 2-3 மாதங்களில் அதாவது பணி ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர்கள் அவர்களுக்கு பதிலாக கல்லூரி முதல்வர்களை நியமிக்க வேண்டும். 5 மணிக்கு அவர்கள் பணி ஓய்வு பெறுகிறார்கள் என்றால் பணி ஓய்வு பெறுகிற போதே 4:55 இன்னொரு முதல்வர் வந்து அந்த கல்லூரியில் பொறுப்பேற்றுக் கொள்வார். அந்த யார் அந்த முதல்வர் என்றால் கல்லூரியில் அதாவது பேனலில் இல்லாத ஒருத்தர் அங்கே வந்துட முடியாது. அந்த கல்லூரியிலேயே சீனியர் யாருன்னு பார்த்து முதல்வர் தகுதிக்குரிய ஒருவர் தான் அந்த இடத்துல நியமிச்சுட்டு அவங்க கையில் இன்சார்ஜ் கொடுத்துட்டு வெளில போவாங்க. இது நியதி, அந்த வகையில் தான் இருக்கிறது. காலி இடங்கள் என்று இதை எடுத்துக்கொள்ள முடியாது. பொறுப்பு முதல்வர்கள் என்னைக்கு அவங்க வந்து பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார்களோ அன்றைக்கே வேறு ஒரு முதல்வரும் வருகிறார். என்றாலும் கூட ஒரு நிரந்தர முதல்வர் போடணும். அதுக்கு வந்து ஒரு பேனல் ரெடி பண்ணோம். 26 முதல்வர்களுடனான ஒரு பேனல் ரெடி பண்ணோம். அதுக்கான தகுதி, கல்வி, அவங்களுடைய பயிற்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பயிற்றுவித்த காலம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கல்லூரி முதல்வருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கிறது என்று அரசு நிர்ணயித்திருக்கிறது. அந்த தகுதிகளின் அடிப்படையில் தான் பேனல் ரெடி பண்ணுவாங்க. அது மாதிரி பேனல் ரெடி பண்ணாங்க. 26 பேர். ஒரு 2 பேர் நீதிமன்றத்திற்கு சென்று விட்டார்கள், சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு. இதில் எங்களையும் சேர்க்கணும்னு போயிட்டாங்க. அரசின் சார்பில் இப்போ அந்த 2 பேரை வந்து தகுதி உள்ளவர்களை சேர்ப்பது என்பது வேறு, எல்லாரையும் அதில் சேர்க்கறதுங்கிறது ஒன்று. உயர்நீதிக்கு மன்றத்திற்கு போன உடனே அந்த வழக்கு கடந்த 1 மாத காலமாக வழக்கு நீதிமன்றத்திலிருந்து நேற்று மாலை தான் அந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான தீர்ப்பு. நீதி அரசர்கள் இந்த முதல்வர்கள் நியமித்துக் கொள்வதில் தடை இல்லை, நியமித்துக் கொள்ளலாம். இந்த வழக்கின் முடிவில் இந்த 2 பேருக்கு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை வந்து அதுக்கப்புறம் அதை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் நேற்றைக்கு ஒரு நல்ல உத்தரவு வந்திருப்பதன் அடிப்படையில் இன்றைக்கி அந்த 14 முதல்வர்கள் நியமிக்கப்படவிருக்கிறாங்க. இந்த 14 முதல்வர்கள் நியமிக்கப்படணும்னா அந்த 26 பேரோட பேனல், ஏற்கனவே கோர்ட்டில் சப்மிட் பண்ண பேனல் இன்றைக்கி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒப்புதல் தரணும். மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் இன்றைக்கு ஒப்புதல் பெறப்பட்டுவிடும். இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் ஒப்புதல் பெறப்பட்டவுடன் இன்று மாலையோ இரவோ இந்த 24 முதல்வர்கள் நியமிக்கப்படுவார்கள். அடிஷ்னலாகவே ஒரு 12 பேர் இருப்பார்கள். வேறு யாராவது நாளைக்கோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ ரிட்டையர்ட் ஆனாங்கன்னா அதில் சீனியாரிட்டி அடிப்படையில் முதல்வராக வருவார்கள். ஆக 26 பேருடைய அந்த பேனல் என்பது இன்றைக்கி அப்ரூவல் ஆகிடும். இந்த 1.5 மாத கால
இந்த இடைவெளிக்கு காரணம் அந்த ஒரு ரெண்டு பேர் நீதிமன்றத்திற்கு சென்றது, நமக்கு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்றைய அந்த இடங்கள் பூர்த்தி செய்யப்படும், நிவர்த்தி செய்யப்படும். இல்ல, இந்த அதுக்காக தான் இப்ப கட்டுப்படுத்துறதுங்கிறது, இப்ப வேலை வாய்ப்பு அது மாதிரி தனி மனித உரிமை எல்லாம் சொல்லுவாங்க. அதனால இப்ப அரசாங்கமே இதை கையில் எடுத்திருக்கு. இப்போ இது ஒரு பாதுகாப்பும் கூட, அரசாங்கத்தில் இந்த கோர்ஸை முடிச்சுட்டு போறாங்கன்னா இவங்களுக்கு நிறைய அரசு மருத்துவமனைகளில் ஒரு 13% பேஷண்ட் இங்கே அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ இந்த ஓல்டேஜ் பீப்புளை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை தராங்க, எந்த மாதிரியான பராமரிப்பு தேடுறாங்கிறத இங்கே பார்த்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பராமரிப்பு சேவை உதவியாளருக்கு, அதனால் பொதுமக்கள் நிச்சயமாக இந்த சேவை அரசாங்கத்து மூலமாகவே கிடைக்கும்போது உறுதியாக இதை பயன்படுத்திக் கொள்வார்கள். அப்போ தானாகவே அந்த இடைத்தரகர்களும் குறைந்து விடுவார்கள். இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் பொதுவாக இந்த பீரியாடிக்கலி செக்அப் அதுக்காக போயிருக்காருங்க. அதாவது இன்னைக்கு காலையில் போயிருக்கணும். காலையில் போனால் வெறும் வயிற்றோடு போனோம், எம்டி ஸ்டமக்கோடு போனோம். எம்டி ஸ்டமக்கோடு காலையில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதால நேற்று ராத்திரி போய் அட்மிட் ஆகிட்டார். காலையில் அந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, விரைவில் வீடு திரும்புவார். பீரியாடிக்கலி செக்அப் தான், நாமளாகவே எல்லாம் ஏதாவது ஒன்று அது இல்லை பீரியாடிக்கலி செக்அப் தான். நாங்கள் இப்போ வரும்போது கேட்டுட்டு வந்தோம், தொடர்ச்சியாக ரெண்டு மூணு தடவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கும் இதை முடிச்சுட்டு போயிட்டு திரும்பவும் கேட்போம். இல்லை, நாங்கள் கேட்ட வகையில் நாங்கள் மருத்துவர்கள் கையில் கேட்குறோம், அங்கே இருக்கிற இன்சார்ஜ் கையில். ஏன்னா அவர் ஒரு பெரிய செலிபிரிட்டி, அவர் அட்மிட் ஆனார்னோடனே உடனடியாக கேட்டோம், ராத்திரியும் கேட்டோம், காலையிலையும் கேட்டோம், இங்கே வரும்போதும் கேட்டோம். அவங்க வந்து இது மாதிரி எம்டி ஸ்டமக்கோடு வரணுங்கிறதுக்காக தான் நைட்டு வர வச்சோம். பீரியாடிக்கலி செக்அப் நடக்குது, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை, அதுதான் அதுதானே முறை. அது தனி மனித உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல, ஒன்றும் இல்லை, அதுதான் நம்ம சொல்கிறோம். மருத்துவர்களை கேட்டு தான் உங்களுக்கு சொல்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.